கடுநோயக்க விமான நிலையத்தில் ஏற்பட்ட பரபரப்பு, இலங்கையரால் ஏற்பட்ட குழப்பம். விதிமுறைகளை மீறி கட்டுநாயக்க விமான நிலையத்துக்குள் வந்த இலங்கையரால் பரபரப்பு நிலைமை ஏற்பட்டுள்ளது. துருக்கி செல்வதற்காக விமான நிலையத்துக்கு வந்த விமான பயணி ஒருவர் இன்று அதிகாலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை சூட்கேஸில் மறைத்து வைத்து வந்தவரே இவ்வாறு விமான நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு பிரதேசத்தில் வசிக்கும் 59 வயதுடைய இவர் அதிகாலை 5:30 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார். அங்கு விமான நிலைய பாதுகாப்பு உத்தியோகத்தர்களால் அவரது பயணப்பொதி பரிசோதிக்கப்பட்ட போது துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இன்று காலை 8:15 மணிக்கு துருக்கியின் ஸ்தான்புல் நகருக்கு அவர் துருக்கி ஏர்லைன்ஸ் மூலம் பயணிப்பதற்காக விமானத்தில் ஏற வந்துள்ளார். துப்பாக்கிகளையோ அல்லது அதை ஒத்த வடிவிலான பொருட்களையோ அல்லது துப்பாக்கிகளின் பிரதிகளையோ வான்வழியாக எடுத்துச் செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் விசேட தேவைகளுக்காக அவற்றை எடுத்துச் செல்வது அவசியமானால் இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் சட்டப்பூர்வ அனுமதியினை பெற்றுக்கொள்ள வேண்டும். போலீசாரினால் கைப்பற்றப்பட்ட துப்பாக்கியினை மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு போலீஸ் களப்படை தலைமையகத்துக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் இந்த துப்பாக்கியினை எடுத்துச் செல்ல முயற்சித்த நபர் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார்.